அருணாச்சல 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 சிவா திருவண்ணாமலை நான்கு யுகங்களாக கொண்டாடப்படும் புண்ணிய பூமி. கிருதயுகத்தில் அக்னிமலையாகவும் திரேதாயுகத்தில் சொர்ணமலையாகவும் துவாபர யுகத்தில் தாமிரமலையாகவும் கலியுகத்தில் கல்மலையாகவும் விளங்கும் திருவண்ணாமலையின் பெருமை அளவிடற்கரியது. பாரத தேசத்தினர் புனிதமாக கருதும் பனிபடர்ந்த கைலை மலை சிவன் உறையும் இடம். ஆனால் திருவண்ணாமலையோ சிவனே மலையாக உருவெடுத்த புனிதத்தலம். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், மாணிக்கவாசகர், சேக்கிழார் என பல்வேறு ஞானிகளால் பக்தியோடு போற்றி புகழ்ந்து பாடப்பெற்ற பூமி. கமலையில் பிறக்க முக்தி, காசியில் இறக்க முக்தி, அருணனை நினைக்க முக்தி என்று கூறுவார்கள். திருவண்ணாமலை என நினைத்தாலே அந்த ஜீவனுக்கு முக்தி கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையுள்ளது. அத்தனை சிறப்பு வாய்ந்தது திருவண்ணாமலை. அடியும் முடியும் தெரியாமல் ஜோதி வடிவாக இருந்த சிவனின் திருமுடியை காண பிரம்மன் அன்னப்பறவையாக மாறி மேலே பறந்தார். திருவடியை காண மகாவிஷ்ணு வராக வடிவம் கொண்டார். இருவராலும் சிவனின் அடியையும் முடியையும் காண முடியவில்லை. சிவனின் இத்திருவிளையாடல் அரங்கேறிய இடத்திலேயே இத்திருத்தலம் அமைந்துள்ளது. பின்னர் பிரம்மா விஷ்ணுவின் வேண்டுகோளுக்கு இணங்கி லிங்க வடிவாக காட்சியளித்தார் சிவன். பெருஞ்சோதி வடிவெடுத்த நான் இங்கு சிறு மலையாக உருவெடுப்பேன். இந்த மலை பிறவிப்பிணி தீர்க்கும் மருந்தாக இருப்பதால் மலைமருந்து என்றும், அழல் வண்ணமாக இருப்பதால் அருணாச்சலம் என்றும் அழைக்கப்படும். இம்மலையின் பெயரை ஒருமுறை சொன்னால் பஞ்சாட்சரத்தை 3 கோடி முறை சொன்னதன் பலன் கிடைக்கும். கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தன்று அந்த மலை உச்சியில் ஜோதியாக வெளிப்படுவேன். அந்த ஜோதியை தரிசிப்பவர்கள் வறுமையும் நோயும் நீங்கி தங்கள் விருப்பங்கள் நிறைவேறப் பெறுவார்கள் எனக் கூறினார் சிவன் என திருவண்ணாமலை தீப தரிசன வரலாறு கூறுகிறது. மேலும் அந்த ஜோதியை தொழுதவர்களும் தரிசித்தவர்களும் முக்தி அடைவார்கள். அவர்களின் 21 தலைமுறையும் முக்தி அடையும். யுக யுகமாக ஞானிகளும் துறவிகளும் மகான்களும் சித்தர்களும் தேடி வந்து சரணடையும் தலமாக திருவண்ணாமலை திகழ்கிறது. இப்படி பல்வேறு பெருமைகளை உடைய திருவண்ணாமலை ஒரு மகானின் வருகைக்காக தவமிருந்தது. அவர் தன்னை வந்தடையும் காலத்திற்காக காத்திருந்தது. திருவண்ணாமலை எதிர்நோக்கி இருந்த காலம் கனிந்து வந்தது. 1896 செப்டம்பர் முதல் நாள் அதிகாலை பொழுதில் அந்த மகான் திருவண்ணாமலையை வந்தடைந்தார். அந்த மகான் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்கள். அப்போது அவருக்கு வயது 16 தான். ஆனாலும் அப்போதே அவர் ஆத்ம அனுபூதி நிலையை அடைந்திருந்தார். நான் யார் என்ற கேள்வியின் மூலம் தான் என்ற அகந்தையை அழித்து உள்முகமான தேடலில்
பிரம்மத்தை, நித்திய பரமானந்தத்தை உணர்ந்திருந்தார். அதனால் லௌகிக வாழ்வை விடுத்து வீட்டை துறந்து பந்தங்களில் இருந்து விடுபட்டு அண்ணாமலையாரால் ஈர்க்கப்பட்டிருந்தார். அண்ணாமலையார் சந்நிதியில் அண்ணாமலையாருக்கு எதிரே போய் நின்றார். அப்போது இதுக்குள் ஒரு பரிபூர்ண அமைதி குடியேறியது. அண்ணாமலையாருக்குள் இதுவும் இதுக்குள் அண்ணாமலையாரையும் உணர முடிந்தது. எல்லா இடத்திலும் இருப்பதுவே இங்கும் இருக்கிறது, இங்கு இருப்பதுதான் எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறது, இதுக்குள்ளும் இருக்கிறது, இதுக்குள் இருப்பதுவே இங்கு அண்ணாமலையாராக நின்று என்னை வாவென்று அழைத்தது. இனி இதனுடையதென்று எதுவும் இல்லை, இதுக்கு சொந்தமென்று ஒன்றும் இல்லை, ஆசை என்று எதுவும் இல்லை. இதுக்குள் இருக்கிற அண்ணாமலையார் இதை எங்கு இழுத்து போயினும் இதுக்கு சம்மதமே. இந்த பிரபஞ்சம் முழுவதும் நகர்ந்து கொண்டிருக்கும், அது இதையும் நகர்த்தும், எங்கு வேண்டுமானாலும் நகர்த்தி கொண்டு போகட்டும் என்ற எண்ணம் வந்ததும் விட்டு விடுதலையான ஆனந்த பரவசம் ஏற்பட்டது. சன்னதியில் இருந்து வெளியேறி ஐயன்குளம் என்ற குளத்திற்கு சென்றார். தனது மேலாடையை கழற்றி குளத்தில் வீசினார். வேட்டியை கிழித்து கோவடமாக கட்டிக்கொண்டார். எல்லாமே இயல்பாக நடந்தன. லோகாதய பார்வையில் ஏதுமற்றவராக, ஆன்மீக பார்வையில் அனைத்தும் நிறைந்தவராக நின்றிருந்த அவர் தனது தகப்பனாரின் சன்னதி தேடி குளிக்காமலே நடந்தார். அப்போது திடீரென மழை பொழிந்தது. வருண பகவானே இதை நீராட்டினான். இந்த உலகை உய்விக்க வந்த ஞானிகள் தனக்கென எதையும் செய்து கொள்ள வேண்டியதில்லை, அவற்றை இறைவனே பார்த்துக் கொள்கிறான். அந்த வயதில் பகவான் பாலசுவாமி என அவ்வூர்காரர்களால் அழைக்கப்படலானார். பாலசுவாமி அற்புதங்கள் எதுவும் நிகழ்த்துவதில்லை, வேதாந்த உபன்யாசம் செய்வதில்லை. கண்கள் மூடி சலனமற்று தனக்குள் தான் பார்த்தபடி மோன நிலையில் அமர்ந்திருப்பார். அவர் அருகே வந்து தியானத்தில் அமரும் பக்தர்கள் உடனடியாக உள்ளுக்குள் பேரமைதியை உணரத் துவங்குவார்கள். மனதின் துக்கங்கள் எல்லாம் வடிந்து காணாமல் போய்விடும். எல்லையில்லா மகிழ்ச்சியுடன் கூடிய பரவச நிலையில் நிலைத்திருப்பார்கள். இதை உணர்ந்தவர்கள் சொல்ல கேட்டு ஆன்மீக நாட்டமுள்ள அன்பர்களும் இறைபக்தியுள்ளோரும் பகவான் இருக்கும் இடம் தேடி வரத் துவங்கினர். பகவான் தனது தேகத்தை பொருட்படுத்துவதில்லை, பசியை பற்றி எண்ணுவதில்லை. எங்கோ பார்த்தபடி பேரானந்தத்தில் லயித்தபடி சலனமற்று அமர்ந்திருப்பார். ஆனால் அவரை பார்க்க வரும் பக்தர்கள் அவருக்காக உணவெடுத்து வரத் துவங்கினர். உலகை உய்விக்க வந்த அந்த மகானுக்கான தேவைகளை பக்தர்கள் மூலமாக நிறைவேற்றி வைத்தான் இறைவன். சகல ஜீவர்களும் பிரபஞ்சமும் பிரம்மமே என்ற பேருண்மையில் அத்வைத நிலையில் லயித்திருந்ததால் தன்மை முன்னிலை என்ற வேறுபாடோ, பெரியது சிறியது, மேலானது கீழானது என்ற பேதமோ அற்றிருந்தார். ஒருமுறை ஒரு பக்தர் பகவானிடம் ஒரு கோரிக்கை வைத்தார். மகரிஷியே, என்னை உங்கள் சீடனாக ஏற்றுக்கொள்ள முடியுமா? குரு சீடர் என்பதெல்லாம் சீடரோட பார்வையில்தான். ஆன்மாவை அறிந்த பிறகு குருவும் இல்லை, சீடனும் இல்லை, குரு எல்லோரையுமே சமமாகவே பார்க்கிறான் என மெய்ஞானத்தின் சாரத்தை பாமர பக்தனும் விளக்கிக் கொள்ளும்படி மிக எளிமையாக உபதேசித்தார் பகவான் ரமணர். பகவான் குரு சீடன் என்பதை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பலவித கேள்விகளோடும் சந்தேகங்களோடும் வரும் பக்தர்களுக்கு மௌனமாகவே அமர்ந்திருந்து அவர்களது கேள்விக்கான விடையையும் அருள் சுரக்கும் பார்வையில் அவர்களது சந்தேகங்களை நீக்கியும் எப்போதாவது சிலவேளை அவர்களது கேள்விக்கு பதில் கூறியும் ஜீவர்களை கடைத்தேற்றும் ஞான சூரியனாக ஒளிர்ந்தார்.
திருவண்ணாமலையில் சேஷாத்ரி சுவாமிகள் என்றொரு ஞானி இருந்தார். பகவான் பாலசுவாமியாக இருந்தபோதே அவரை யாரென உணர்ந்து கொண்டவர். பாலசுவாமிக்கு அரணாக நின்று சிறு சிறு இன்னல்களில் இருந்து காத்து நின்றவர். அண்ணாமலையாரின் சன்னிதியில இது பாதாள கோயில 6 மாசம் கடந்தது. பசங்க கல்லால அடிச்சாங்க, பூச்சி தேளெல்லாம் இது மேல ஊர்ந்து போய் கடிச்சதுன்னு சொன்னாங்க. கூட இருந்தவனே இது மூஞ்சில காரி துப்பினான். அங்கிருந்து இதை எடுத்து மாந்தோப்பிலையும் விருப்பாட்சி கோயிலையும் சேஷாத்ரி சுவாமிகள் வைத்து காப்பாற்றினார்கள். பகவானும் பகவான் இருக்கும் இடமும் பேரமைதியில் திளைத்திருக்கும். சேஷாத்ரி சுவாமிகளோ ஆர்ப்பாட்டமானவர். வானம் பார்த்து சப்தமாக சிரிப்பார். கடைகளில் உள்ள பொருட்களை வாரி இறைப்பார். தன்னை நாடி வரும் பக்தர்களை சிலவேளை பரவசத்துடன் கட்டி தழுவிக்கொள்வார். சிலவேளை என்னை ஏன் பார்க்க வந்த, போ, மேலே ஒருத்தன் இருக்கான், அவன் பார்த்துக்குவான் என விருப்பாட்சி குகையில் தங்கியிருந்த பகவானை நோக்கி ஆற்றுப்படுத்துவார். அவரை பற்றி ஒரு நாள் ஒரு அன்பர் பகவானிடம் கேள்வி எழுப்பினார். சேஷாத்ரி சாமிகளை பைத்தியம் சொல்றாங்களே? ஆமாம், திருவண்ணாமலையில் 3 பைத்தியங்கள் இருக்கின்றன. ஒன்று அண்ணாமலையார் என்கிற பைத்தியம், இன்னொன்று சேஷாத்ரி சுவாமிகள், 3வது இந்த பைத்தியம் என்று புன்னகையோடு தன்னை பற்றியும் கிண்டலாக கூறினாலும் அந்த பதிலில் மூவருமே ஒன்றினுள் ஒன்று அடக்கம் என்ற கருத்தும் பொதிந்திருந்தது. மாயையான உலக வாழ்வில் மனிதன் தன்னை எது எதுவாகவோ பாவனை செய்கிறான். இது குறித்து பகவான் அடிக்கடி வேடிக்கையாக குறிப்பிடுவதுண்டு. பகவான் வரார், பகவான் வரார், பகவான் வரார். என்னடா இது, துப்பாக்கி பகவானே? பகவானே, அருவி பக்கம் போயிருந்தேன், 2 பேர் படுத்துக்கிட்டு இருந்தாங்க, போய் யாருன்னு கேட்டேன். பிரம்மா விஷ்ணு வந்திருக்கோம், உங்க பகவானை பார்க்க வரலாமான்னு கேட்டுட்டு வர சொன்னாங்க பகவானே. மணி ஐயரும் வேம்பு ஐயருமா இருப்பாங்க, போய் கூட்டிட்டு வா. சரி பகவானே. பகவானே, ஏன் அவங்க தங்களை பிரம்மா விஷ்ணுன்னு சொல்லிக்கிறாங்க? அதுக்கு என்ன செய்யறது, அது அவரவர் பாவனை. நான் சிவனாகவும் மணி பிரம்மாவாகவும் வேம்பையர் விஷ்ணுவாகவும் அவங்க பாவனை. இதோ சிப்பாய் சுவாமியை பாருங்கோ, சிப்பாய் சுவாமிக்கு அவர்தான் என்னுடைய செக்யூரிட்டிங்கிற பாவனை. திருவண்ணாமலை வந்தடைந்த பின் பகவான் அதை நீங்கி வேறெங்கும் சென்றதில்லை. புனித யாத்திரை என்று எங்கும் போனதில்லை. வேதாந்த சொற்பொழிவுகள் ஆற்றுவதில்லை. அவர் தனக்காக எதையும் வேண்டியதில்லை. மகானுக்கு தேவை என்று என்ன இருக்கிறது? உயிர் வாழ உள்ளங்கை அளவு உணவை தவிர. ஆசிரமம் இயல்பாக அமைந்தது. பெருங்கவலையோடு வருபவர்கள் தியான மண்டபத்தில் அமர்ந்ததும் துயரமெல்லாம் வடிந்திட மனதில் பரிபூரண அமைதி பெறுகின்றனர். பகவானின் அருளாசி நிறைந்த இந்த ஆசிரமமானது இச்சாசக்தியாகவும் ஞானசக்தியாகவும் விளங்கி வரும் பக்தர்களின் லோகாயத வாழ்வு வளமாகவும் பரலோக வாழ்விற்கான ஞான மார்க்கமாகவும் திகழ்கிறது. பகவான் அமைதியாக சதா சர்வகாலமும் மோனத்தபத்தில் லயித்திருப்பதையே விரும்பினார். என்றாலும் பகவானின் மகிமையும் புகழும் இந்தியாவெங்கும் பரவியது. கனிகள் நிறைந்த விருட்சத்தை தேடி பறவைகள் வருவது போல ஆன்மீக தேட்டமுள்ள பலர் பல திசைகளில் இருந்தும் பகவானை தரிசிக்க வந்தனர். அதில் வெளிநாட்டவரும் அடங்குவர். அதில் முக்கியமானவர் பால் பிராண்டன் என்பவர். அவர் பகவானை நாடி வந்து பகவானின் ஆன்மீக ஒளியை தரிசித்த பின் பகவானை பற்றி பல கட்டுரைகள் எழுதினார். அதனால் பகவான் நாமம் உலகெங்கும் பிரசித்தியாயிற்று. பகவானுக்கும் பால் பிராண்டனுக்கும் இடையே ஆத்ம விசாரமான உரையாடல்கள் அவ்வப்போது நிகழும்.
நான் யார் என்று எப்படி தெரிந்து கொள்வது? நான் என்று சொல்கிறாயே, நான் யார் என்று தெரியுமா? என எதிர்கேள்வி கேட்டார் பகவான். நான் யார் என்ற ஆத்ம விசாரம் பிரம்மத்தை கண்டடைவதற்கான வழி என்று அந்த மேலை நாட்டவருக்கு உணர்த்தினார் பகவான். அக்காலத்தில் வெள்ளையர் ஆட்சியில் இந்தியா வறுமையான நாடாக இருந்தது. மேலை நாட்டினரோ பொருளாதார வளத்தில் முன்னேறியிருந்தனர். அது குறித்து பகவானிடம் வினவினார் பால் பிராண்டன். You are always speaking of higher values. ஆனால் இந்தியர்கள் யாரும் வாழ்க்கையில் முன்னேறவில்லையே. நீங்கள் சொல்வது உண்மைதான், நாங்கள் பின்னடைந்த வர்க்கம்தான். ஆனால் சந்தோஷமாக இல்லை என நீங்கள் நினைத்துவிடக் கூடாது. அமைதியும் மன நிறைவுமே மானுடர்க்கு சந்தோஷமான வாழ்வை கொடுக்க கூடியவை என உணர்த்தினார் பகவான். நம் தேசப்பிதா மகாத்மா காந்தியும் பகவான் ரமண மகரிஷி பற்றி நன்கு அறிந்திருந்தார். அப்போது சுதந்திர போராட்டம் தீவிரமாக இருந்ததால் பகவானை நேரில் சந்திக்க மகாத்மாவிற்கு சந்தர்ப்பம் வாய்க்கவில்லை. அது குறித்த வருத்தம் மகாத்மாவிற்கு இருந்தது. பாபுஜி, you are sending your congressman to Ramanashram for solace, but you have not met Bhagwan. But I do not know what stops you from meeting Bhagwan. Whenever I come to Thiruvannamalai, you come with a host of programs. How can I find time to come and meet Bhagwan? Tell me. சடங்கு சம்பிரதாயங்களை கைக்கொள்ளாமல் வெளிவேஷங்களுக்கு ஆட்படாதவர் பகவான் ரமண மகரிஷி. ஒருமுறை ஒரு மடத்தை சேர்ந்த ஒரு அன்பர் பாலசுவாமியாக இருந்த பகவானிடம் வந்து, நீங்கள் பிராமணர், தீட்சை பெறாமல் துறவு மேற்கொள்ளலாமா? நான் தீட்சைக்கு ஏற்பாடு செய்கிறேன். வேட்டி வேண்டாமெனில் கௌபீனத்தையாவது காவியில் அணிந்து கொள்ளுங்கள் என வேண்டினார். அதற்கு பகவானின் பதில், தான் என்ற அகந்தையை துறந்த பாலசுவாமிக்கு காவியும் தீட்சையும் எதற்கு? சத்தியத்திற்கு எந்த வேஷமும் தேவையில்லை. ஆம், எளிமையில் சத்திய பிழம்பாக பிரகாசித்தார் பகவான் ரமண மகரிஷி. பகவானை பெற்றெடுத்த அன்னை தனது இறுதி காலத்தில் ஆசிரமத்தில் வந்து தங்கியிருந்தார். இவ்வளவு குளிர்லயும் குளிச்சு ரெடி ஆயிட்டீங்களே. நம்மோட தோத்திர பாடல்களை கேட்க பகவான் 4 மணிக்கே தயாராயிடுவாரே. பெத்த தாய்னாலும் அவர் எனக்கும் பகவான் தானே. அருணாச்சலம் என அகம் நினைப்பவர், அருணாச்சலம் என அகம் நினைப்பவர், அகத்தை வேறறுப்பாய் அருணாச்சலா, அகத்தை வேறறுப்பாய் அருணாச்சலா, அகம் புகுந்து ஈர்த்து உன் அக குகை சிறையாய், அகம் புகுந்து ஈர்த்து உன் அக குகை சிறையாய், அமர்வித்து என் கொல் அருணாச்சலா, அமர்வித்து என் கொல் அருணாச்சலா, ஊர் சுற்றும் உளம் விடாது உனை கண்டு அடங்கிட, ஊர் சுற்றும் உளம் விடாது உன் அழகை காட்டு அருணாச்சலா, உன் அழகை காட்டு அருணாச்சலா, தானே தானே தத்துவம் இதனை தானே காட்டுவாய் அருணாச்சலா, தானே தானே தத்துவம் இதனை தானே காட்டுவாய் அருணாச்சலா. ஆதிசங்கரர், பட்டினத்தார் போன்ற முற்றும் துறந்த துறவிகளாலும் துறக்க முடியாத பந்தம் தாய்பாசம். கந்தாசிரமத்தில் தங்கியிருந்த போது இதோட தாய் மரணமடைந்தாள். மரணத்தின் போது மனித ஜீவன் 9 துவாரங்களில் ஏதாவது ஒன்றின் வழியாக வெளியேறுமாம். பகவானோ தனது அன்னைக்கு அவ்வாறு நேராமல் பெருங்கருணையோடு முக்தி வழங்கினார். இன்னும் கொஞ்சம் நாழியாகும், சாப்பிட்றவங்க போய் சாப்பிட்டுட்டு வந்திருக்கோ. பகவானே, அம்மா மகா சமாதி அடைஞ்சிட்டாங்க.
பழனிசாமி ஜீவன் அடங்கணும்னு அவர் நெஞ்சில நான் கை வச்சுட்டு இருந்தேன். பாதியிலே கை எடுத்துட்டேன். எடுத்ததுனால அவர் ஜீவன் வந்து கண் வழியா வெளியே போயிடுத்து. அதனால அம்மாவோட ஜீவன் அடங்கணுமேனு கை வச்சுட்டே இருந்தேன். அம்மாவோட ஜீவன் ஹிருதயத்துல ஒளிமயமா அடங்கிடுச்சு. இனி தீட்டு எதுவும் இல்லை, வாங்க போய் சாப்பிடலாம். தன்னில் பிரம்மத்தையும் பிரம்மத்தில் தன்னையும் உணர்ந்து அதே பரவசத்தில் திளைத்திருந்த பகவான் ரமண மகரிஷி அற்புதங்கள் நிகழ்த்தி தன்னை நிரூபிக்க விரும்பியதில்லை. ஆயினும் ஆத்மார்த்தமான பக்தர்கள் சிலர் அவரின் மகிமையை அற்புதங்களாக உணர்ந்திருக்கிறார்கள். ஒருமுறை ஒரு பக்தை பகவானை தரிசிக்க வந்திருந்தார். நான் முருகப்பெருமானை மட்டும்தான் வழிபடுவேன், இப்போ உங்களை பார்க்க வந்திருக்கேன். மறுநொடி பகவான் அந்த பக்தைக்கு முருகப்பெருமானாகவே காட்சியளித்தார். நமஸ்காரம் பகவானே. யாத்திரை எல்லாம் சௌகரியமா இருந்ததா? உங்க ஆசீர்வாதத்துல நல்லபடியா முடிஞ்சது. இந்த புத்தகம் ரிஷிகேசத்துல மறந்து விட்டுட்டதாச்சே. யாழ்ப்பாணி கொண்டு வந்து கொடுத்தான். யாழ்ப்பாணி இருக்கங்க ஐயா. இந்த புஸ்தகம் எங்க கிடைச்சது? புஸ்தகம் காணாம போயிடுச்சுன்னு என் கனவுல வந்து சொன்னீங்க. நான் ரிஷிகேஷம் போய் எடுத்துட்டு வர 1.5 மாசம் ஆச்சு. சரி போ. இடையில கொஞ்ச நாள் காணாம போயிட்டான், வரும்போது கொண்டு வந்து கொடுத்துருக்கான். பகவானு இது என்ன அற்புதம்! நீங்க மனசுல நினைச்சத புரிஞ்சுட்டு இருக்காரே. யாழ்ப்பாணி சாதாரண ஆள் இல்ல, அவர் பெரிய சித்தர். பகவான் தமிழ், தெலுங்கு, மலையாளம், சமஸ்கிருதம், ஆங்கிலம் என பல மொழிகள் அறிந்திருந்தார். அவற்றில் சமத்காரமாக பேசும் ஆற்றலும் பெற்றிருந்தார். பகவானே, ஸ்ரீ ஆத்மானந்த குரு நீங்க வேலை வேலைக்கு லேகியம் சாப்பிட்றீங்களான்னு கடிதம் போட்டிருக்காரு. பதில் கடிதம் எழுதணும். என்னன்னு எழுதுறது? அவர் சொன்னபடியே லேகியம் சாப்பிட்றேன்னு எழுதிடு. பகவானே, நீங்க பால் சாப்பிட்றதில்ல. அவர் இந்த லேகியத்தை பாலில் தான் சாப்பிட சொன்னாரு. வெண்ணில சாப்பிட்ற உண்மையை தெரிஞ்சா வருத்தப்பட மாட்டாரா? நான் பயசில் சாப்பிட்றேன்னு எழுது. பகவானே, என்னது பயசா? ஒன்றும் புரியலையே. பயசுனா சமஸ்கிருதத்தில் ஜலத்துக்கும் பாலுக்கும் ஒரே அர்த்தம். இது நல்லா இருக்கே. பகவான் பாலில் தான் லேகியத்தை சாப்பிட்றாருன்னு நினச்சி அவரு சந்தோஷப்பட்டுக்குவார். நீங்கள் வெண்ணில தான் சாப்பிட்றீங்கன்றதையும் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. பால் ஊத்துறவா இதை தப்பாக புரிஞ்சுண்ட. பாலும் பயஸ், ஜலமும் பயஸ்னா ஏன் தனித்தனியாக இருக்கணும்னு பாலில் ஜலத்தை கலந்துடுறா. ஒரு சில பண்டிதர்கள் பகவானுக்கு தெரியாத சில விஷயங்கள் தங்களுக்கு தெரியும் என்பது போல் காட்டிக்கொள்ள முனைவர். காசி யாத்திரை முடிச்சுட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு தத்தாத்திரைய மந்திரம் உபதேசம் பண்ணலாம்னு இருக்கேன். சின்ன மந்திரம் தான், கொஞ்சம் அக்ஷரம். மந்திரத்தை சொல்ல சொல்லி சிவருமானே உங்கள்ட்ட அனுப்பியிருக்கார். சொல்லட்டுமா? நீங்க கத்துக்கிறீங்களா? மறுக்காம ஏத்துக்கணும். உங்ககிட்ட சொன்ன சிவபெருமான் எங்கிட்ட வந்து சொன்னா நான் கத்துக்கிறேன். சில பக்தர்கள் தீட்சை, துறவரம் போன்ற புனிதங்களை ஏதோ கடைச்சரக்கு போல எளிதானதாக எண்ணிவிடுவதுண்டு. அவர்களுக்கு அவர்கள் யோசித்திராத கோணத்தில் பதிலளிப்பார் பகவான். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் விவேகானந்தரை பார்த்தவுடனே தீட்சை வழங்கினார். உங்களால் அப்படி எனக்கு தீட்சை வழங்க முடியுமா சுவாமி? அதுக்கு நீ விவேகானந்தரா இருக்கணும். பிரபஞ்சமே தானாக உணர்ந்ததால் பகவானை பொறுத்தவரை தன்மையும் இல்லை, முன்னிலையும் இல்லை. அதுபோல அண்மையும் இல்லை, சேய்மையும் இல்லை. பகவான் ஆசிரமத்தில் இருக்கும் தொண்டர்களில் சிலர் ஆசிரமத்தை விட்டு விலகி சென்று விடுவதுண்டு. சிறிது காலம் கழித்து தாங்களாகவே திரும்பி வருவதும் உண்டு. ஆனால் பகவானோ இது போன்ற செயல்களை பொருட்படுத்துவது இல்லை. பகவானே, நான் போனதுக்கும் நீங்கள் கோபித்துக் கொள்ளவில்லை, வந்ததற்கும் பாராட்டவில்லை என வியப்புடன் கூறுவது உண்டு.
ஆசிரம் உருவாக்கி அங்கே உணவு தயாரிக்க தொடங்குவதற்கு முன் பகவானுக்காக அவரது அடியார்கள் பிச்சை எடுத்து வருவார்கள். சாதம், குழம்பு, கூழ், கஞ்சி என அதில் அனைத்தும் கலந்திருக்கும். அதை அனைவருக்கும் பங்கிட்டு தானும் உண்ணுவார். ஜீவன் முக்தர்களுக்கான மூன்று வித லட்சணங்களில் ஒன்றான மாபோகி லட்சணமாக உணவில் நல்லது கெட்டது, சுத்தம் அசுத்தம் என பேதம் பார்க்காமல் தனக்கு கிடைத்த உணவை விருப்போ வெறுப்போ இன்றி ஏற்று உண்பவன் என வேதம் கூறுகிறது. என்னாச்சு? அன்ன பிச்சையில யாரும் முட்டை போட்டுருக்காங்க சாமி. முட்டையை தூக்கி தூரம் போட்டுட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போடுங்க, எல்லாரும் சாப்பிடலாம் என இயல்பாக கூறினார் பகவான். மகானாக இருந்தாலும் மானுட பிறவி எடுத்தால் சிலவேளை இவ்வுலக இன்னல்களை உடல் எதிர்கொண்டுதானே ஆக வேண்டும். ஒருமுறை ஆசிரமத்திற்குள் புகுந்த திருடர்கள் எதுவும் கிடைக்காததால் ஆசிரமவாசிகளை தாக்கினர். பண்டாரத்துக்கு என்னப்பா இருக்கு, அடிக்கிறீங்களப்பா? ஐயோ சாமி, பகவானே சாமி, ஆசிரமத்துக்கு வந்த திருடங்க எதுவும் கிடைக்கலன்னு எங்களை போட்டு அடிச்சிட்டாங்க. பலத்தடி பகவானே. பகவானுக்கும் பலத்த அடிதான். என்ன சொல்றீங்க சாமி, உங்களுக்குமா? பகவான் இவ்வுலக பொருட்கள் மீது விருப்போ வெறுப்போ அற்றவர் என்பதை உணராத பக்தர்கள் சிலர் அன்பு மிகுதியால் பகவானுக்கு பரிசு பொருட்கள் கொண்டு வருவதுண்டு. அதுபோல ஒரு பக்தர் பகவான் தியானம் செய்ய ஒரு புலித்தோலை கொண்டு வந்திருந்தார். அருணாசல சிவா, அருணாசல சிவா. என்ன பகவானே, இப்ப எல்லாம் புலித்தோலையே உட்காரதில்ல, வெறும் தரையிலையும் கல்லுலையும் உட்காடுறீங்க. ஒருத்தன் வந்து கேட்டான், கொடுத்துட்டேன். ஏன்? ஒருத்தன் புளித்தோல்ல பிரியமா கொடுத்து உட்காருன்னு சொன்னான், உட்காந்தேன். இன்னொருத்தன் வந்தான், எழுந்திருங்க அப்படின்னா எழுந்திருச்ச உடனே இந்த புளித்தோலை சுட்டி எடுத்துட்டு ஓடியே போயிட்டான். காவியம் கண்ட கணபதி சாஸ்திரிகள் சமஸ்கிருதத்தில் மாபெரும் பண்டிதர், வேதங்களை கற்று தெளிந்தவர். முதல் சந்திப்பிலேயே பகவானை உணர்ந்து கொண்ட ஞானி ரமண மகரிஷியை ஸ்ரீ பகவான் ரமண மகரிஷி என அவர்தான் முதன் முதலில் அழைக்க துவங்கினார். கணபதி சாஸ்திரிகள் சென்னை திருவொற்றியூரில் இருந்த போது ககன மார்க்கமாகவே சென்று அவருக்கு நயன தீட்சை அளித்தார் ரமண மகரிஷி. பின்னாளில் இது பற்றி அறிந்த ஒரு பக்தர், மகரிஷி என்னை அடையாளம் தெரிகிறது சுவாமி, நீங்கள் மிகப்பெரிய நிலையை அறிந்து விட்டீர்கள். இக்கரைக்கு அக்கறை பச்சை. கணபதி சாஸ்திரிக்கு திருவொற்றியூர் போய் அட்சய தீட்சை கொடுத்தீங்களாமே நீங்க. ஒரு நாள் திடீர்னு பரப்பது போல தோண்டிட்டு காட்சிகள் எல்லாம் மறைந்து போயிடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஏதோ நகர்வது போல தெரிஞ்சது. பின்னால பார்த்தா காட்சிகள் எல்லாம் வரிசையா தெரிய ஆரம்பிச்சது. அது ஒரு நெடுஞ்சாலையாக தோணுச்சு. அது பக்கத்துல ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது, அங்கேயே ஒரு சிவன் கோவிலும் இருந்தது. இது மெட்ராஸ் திருவெட்டூரில் கணபதி சாஸ்திரிக்கு நயன தீட்சை கொடுத்ததா சொல்கிறா. எல்லாம் முடிச்சு கண் விழித்து பார்த்தபோது இது திருவண்ணாமலையில் தான் இருந்தது என மாபெரும் அற்புத நிகழ்வுகளை கூட சாதாரண நிகழ்வு போல இயல்பாக சொல்லி கடந்துள்ளார் பகவான் ரமணர். அதுபோல் ஒருமுறை ஒரு மனிதர், இவரை மகான் என்கிறார்களே, இவருக்கு விஷத்தை கொடுத்தால் என்னவாகும் என பகவானுக்கு விஷத்தை கொடுத்து விட்டார். பகவானே, உங்களை ஒன்று கேட்கலாமா? உங்கள் இயர்கள்லாம் ரொம்ப அரிச்சு போயிருக்கே, ஏன் சுவாமி? ஒரு மனிதன் என்னை சோதிப்பதற்காக விஷம் கொடுத்தார், நானும் குடித்து விட்டேன். ஐயோ சுவாமி, விஷம் என் உயிரை குடிக்கவில்லை, ஆனால் என் ஈறுகளை தின்றுவிட்டது. சிவன் விஷம் குடித்த போது உமையால் தடுத்தாள், ஆனால் எனக்கு யார் இருக்கா தடுக்கிறதுக்கு என அந்த சம்பவத்தையும் நகைச்சுவையாகவே விவரிப்பார் பகவான். பகவானுக்காக ஒரு சீடர் பிச்சை எடுத்து வரும்போது அந்த சீடரின் தந்தை பசிப்பதாக கூறி சிறிது உணவு கேட்க சீடரோ மறுத்துவிட்டாராம். அதை அறிந்த பகவான் அந்த உணவை தானும் மறுத்துவிட்டார். அப்பாவிற்கு உணவு கொடுக்க மறுத்து குருவிற்கு உணவு கொடுத்தால் உத்தமராகிவிட முடியுமா?
பக்தர்கள் பகவானை எந்நேரமும் தரிசிக்கலாம். ரமணாசிரமத்தில் நேரக்கட்டுப்பாடு என்பது கிடையாது. பரவசத்தோடு தன்னை காண வரும் பக்தர்களுக்கு பெருங்கருணையோடு தரிசனம் தருவார் பகவான். பகவான் இந்த மார்கழி பணியிலையும் பாறை மேல உட்கார்ந்து பல் விளக்குறாரு. சொன்னாலும் பகவான் கேட்கறது இல்ல. ஏன் அவர் பகவான் அவர் சித்தத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியுமா என்ன? அருணாச்சல சிவா, அருணாச்சல சிவா. நிற்கிறது யாருன்னு தெரியுதா? தெரியுது பகவானே, சௌபாகியம்மாள். அது இப்ப ஆசிரமத்துக்கு வருதா? இல்ல பகவானே, மலையேற முடியலன்னு இப்ப வரதில்ல. சௌபாகியத்தம்மா, சேஷாத்ரி சாமியும் இதையும் பார்க்காம காலையில ஆகாரம் எடுத்துக்கிறது இல்ல. அது மலை மேல ஏற முடியலன்னு தரிசனம் கொடுக்காம இருக்க முடியுமா? இங்க உட்காந்து பள்ள துளைக்கிற மாதிரி ஆச்சு, அதுக்கு தரிசனம் கொடுத்த மாதிரியும் ஆச்சு. பாமர மனிதர்களுக்கு அந்நியமான அஷ்டாங்க யோகத்தையோ கடும் தவத்தையோ பகவான் ரமணர் போதிக்கவில்லை. நான் யார் என்ற கேள்வி மூலம் நான் என்ற அகந்தையை உருவாக்கும் மனதை உற்று பார்ப்பதே ஞான மார்க்கத்துக்கான வழி என உபதேசித்தார் ரமணர். நான் நான் என்பது எங்கிருந்து புறப்படுகிறதோ அதை கவனித்தால் மனம் லீனமாகும், அதுவே தபஸ். தேடலோடு வரும் அன்பர்களுக்கு தன்னை அறிதல் என்ற ஞான மார்க்கத்தையே அவர் போதித்தார். பார்வையற்றவரை கைப்பிடித்து அழைத்து செல்வது போல் தனது அருள் வாக்கினால் அவர்களது சந்தேகங்களை விளக்கி பூரணத்துவத்தின் வாசலுக்கே அழைத்து செல்வார் பகவான். என் வாழ்நாள் முழுவதும் அலைந்தும் என் தேடல் பூர்ணமாகவில்லையே பகவானே. உன்னை நீ அறிந்தாயாகில் உனக்கு ஒரு கேடுமில்லை என்று கைவல்யம் சொல்கிறது. என்னை எவ்விதம் அறிந்து கொள்வது பகவானே? உன்னை நீ யார் என்று விசாரி. எப்படி விசாரிப்பது பகவானே? உன் நினைப்பு எங்க தோன்றுகிறதோ அங்கே பார். எப்படி பார்ப்பது பகவானே? உன் மனதை உருவகப்படுத்தி இதயத்தில் பார். நான் யார் என்ற விசாரணையில் மனம் அழியும். மனமே இந்த மனதை நீ யார், என்ன செய்கிறாய் என்று உற்று கவனித்து விசாரித்து அப்படி விசாரிக்கிற நானும் அழிந்து போகும். பாலசுவாமியாக இருந்த போது பகவான் பிச்சைக்கு செல்வார். பிச்சை எடுப்பது சாதனைக்கு நல்லது. நான் என்னும் அபிமானம் அழிந்து தேக ஆத்மபாவம் போகும். உண்மை சாமி, உண்மைதான் சாமி. நானும் பிச்சைக்கு போகும் காலத்தில் உதாசீனமாக கம்பீரமாக போவேன். அது இயற்கையாக ஏற்படுவது. பகவான் பிச்சைக்கு செல்லும் காலங்களில் வெறும் கரங்களே அவருக்கான திருவோடு. கைகளை கழுவுவதில்லை, தலையிலோ கௌபீனத்திலோ துடைத்துக் கொள்வார். மோனத்தவத்தில் லயித்திருக்கும் நேரம் தவிர மற்ற நேரங்களில் மலை மீது சுற்றி திரிவதை விரும்பினார். திருவண்ணாமலையில் பகவானின் பாதம் படாத இடங்களே இல்லை எனலாம். கிரிவலத்தை பகவான் மிகவும் ஸ்லாகிப்பதுண்டு. பாதங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் மனம் பிரம்மத்தில் லயித்திருக்கும் என கூறுவார். பிரதர்ஷனத்தை விட மேலானது வேறு என்ன இருக்கிறது? அது ஒன்றே போதுமே. ஒரே இடத்தில் அமர்ந்து தியானமோ ஜபமோ செய்தால் கூட மனம் வெளியில் அலைப்பாயும். ஆனால் பிரதர்ஷனம் செய்யும் போது கருவிகரணங்கள் வேலை செய்து கொண்டிருந்தாலும் மனம் ஒரே தாரையில் நிற்கும். இம்மலையில் பலவித மூலிகைகள் இருப்பதால்
அதன் காற்று உடம்பிற்கும் நல்லது. மலையில் பல சித்தர்களும் மகான்களும் இப்பொழுதும் இருக்கிறார்கள். நம் கண்களுக்கு புலப்படாமல் அவர்களும் கிரிவலம் வருகிறார்கள். ஆகையால் கிரி பிரதர்ஷனம் சாமான்யமானது அல்ல. பகவான் ரமணர் சீடர்களுக்கு சமமாகவே சகல ஜீவன்களையும் பாவிப்பார். நாய், குரங்கு, அணில், பசு, மான் என அநேக ஜீவன்கள் ரமணாசிரமத்தில் அடைக்கலமாகும். பகவான் அவற்றோடு அன்பாக உறவாடுவார். அவைகளுக்கு உணவளித்த பின்பே தான் உணவு ஏற்பார். மயிலினை கண்டால் மயிலுடல் போர்த்திய ஆன்மா என்பார். பகவானின் கருணை விழிகளால் கடை தேற்றப்பட்டு ஆசிரமத்தில் நிர்வாணமடைந்த பசு, நாய், காகம், மான் என பல உயிர்களுக்கு ஆசிரமத்திற்குள் அடக்கம் செய்து சமாதி எழுப்பி கைவல்யம் அருளிய கருணையாளன் பகவான். பகவான் ரமணர் பிறப்பு இறப்பை கடந்தவர். பக்தர்களை கடை தேற்ற பெருங்கருணையுடன் இப்பூவுலகில் அவதரித்தவர். சத்தியப்பிழம்பாக ஒளி வீசும் தேகமும் கருணை சிந்தும் விழிகளும் கனிவான மொழியும் அவரை நாடி வந்தோரையெல்லாம் உன்னத நிலைக்கு உயிப்பித்தது. ஜீவன் முக்தரான பகவான் தனது தேகத்தை உதறி மகா நிர்வாணமடையும் வேளை நெருங்கியது. தனது தெய்வீக மகிமையால் பக்தர்களை மேநிலைக்கு உயர்த்திய பகவான் தனது திருமேனி மறையப்போவதையும் குறிப்பால் உணர்த்தி அதை அவர்கள் எதிர்கொள்ள பக்குவப்படுத்தினார். நாலு பேர் தூக்க வேண்டிய இந்த சுமையை நான் ஒருவனாகவே எவ்வளவு காலம் தூக்கிக் கொண்டிருப்பது என அவ்வப்போது கூறுவார். 14/4/1950 வெள்ளிக்கிழமை. பகவானை சுற்றிலும் அவரது பக்தர்கள் அமர்ந்து பகவான் இயற்றிய அக்ஷரமண மாலையை பாட துவங்குகின்றனர். 8:47 பகவானின் மகா நிர்வாணம் நேர்கிறது. அதேவேளை மிக பிரகாசமான வால் நட்சத்திரம் ஒன்று தெற்கு பக்கத்தில் இருந்து வந்து மெதுவாக ஆகாயத்தை கடந்து அருணாச்சல மலை உச்சிக்கு சென்று மறைகிறது. திருவண்ணாமலையில் உள்ளோர் மட்டுமல்ல, சென்னை மாகாணம் முழுவதிலும் பலர் அந்த வால் நட்சத்திரத்தை தரிசித்தனர். பெரிய மகாத்மா மகா சமாதி அடைந்ததை அந்த வால் நட்சத்திரம் உலகத்தார்க்கு உணர்த்தியது. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி தனது பொன்மேனியை துறந்தார். மகா நிர்வாணம் அடைவதற்கு சில தினங்களுக்கு முன் பகவான் போய்விடப் போகிறாரே என கவலைப்படுகிறார்கள் பக்தர்கள். எங்கே போவது, எப்படி போவது? நான் என்றும் உள்ளேன். உடல் உள்ள போதும் அந்த உடல் தான் அல்லவே. எனவே உடல் அப்போதும் இல்லை, இப்போதும் இல்லை. திரையற்ற தீபம் போல் உடலற்று ஒளிர்கிறேன். உள்ளே பார், இதோ நான் நீயாக உள்ளேன். என்னில் இரு, நானாய் இரு என இன்று வரை அவரது ஆகர்ஷணம் பக்தர்களை திருவண்ணாமலை நோக்கி ஈர்த்து கொண்டே இருக்கிறது. அது அந்தமின்றி என்றும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நான் யார் என்று எண்ணங்களின்றி இருத்தல் நிஷ்டை. நான் யார் என்று எண்ணங்களின்றி இருத்தல் ஞானம். நான் யார் என்று எண்ணங்களின்றி இருத்தல் மோட்சம்.